மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். கண்மணியோட வீட்டுக்கு வருணும் பப்புவும் வராங்க ஸ்டே பண்ணணும் அப்படின்னு. அதை பார்த்த உடனே கண்மணியோட அப்பாவுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஆல்ரெடி இப்போதான் கண்மணி கல்யாணத்துக்கு ஓகே சொல்லியிருக்கா. அது மட்டும் இல்லாமல் இவங்க இங்கே வந்து தங்கினா வரக்கூடிய சொந்தக்காரங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்றது அப்படின்னு ஆரம்பத்தில் கண்மணியோட அப்பா வேணான்னு சொல்லி அவாய்ட் பண்ணுறாரு. இப்படி நீங்கள் நோ சொன்னால் கல்யாணத்துக்கு நானும் நோ சொல்லுவேன் அப்படின்னு கண்மணி பிளாக்மெயில் பண்ண, வேற வழி இல்லாமல் கண்மணியோட அப்பா வருணும் பப்புவும் இந்த வீட்டில் தங்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாரு. அடுத்துதான் மாப்பிள்ளை வராரு கண்மணியை பார்க்க. கண்மணிக்கான காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வராரு. அடுத்ததா கண்மணியை பார்க்கறதுக்கு அவங்க மாமியார் வராங்க. அவங்க முன்னாடி பப்பு பால்ல விளையாடிக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்த உடனே அவங்களுக்கு பயங்கரமா தலைவலிக்குது. அடுத்ததா கண்மணி ஸ்லிப் ஆகி கீழே விழ போகும்போது தாங்கி பிடிக்கிறாரு வருண். அந்த இடத்துல எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கு. சீக்கிரம் வாடா, நல்ல நேரம் முடிச்சுக்குள்ள உள்ள போணும். வா, வரேன் போ. மா மா, ஒரு நிமிஷம் இருமா. போதும். எங்க இருக்கீங்க மாமா? சம்மந்தி அம்மா குரல் மாதிரி இருக்கு. டேய் என்னடா வீடுமா? ஐயோ, சம்மந்தி அம்மா வந்துட்டேன். வாங்க சம்மந்தி அம்மா, வாங்க உட்காருங்க, உட்காருங்க, உட்காரு மாப்பிள. டேய் தம்பி, அந்த பந்த தட்டுறதை கொஞ்சம் நிறுத்துடா, ஒரே தலை வலிக்குது. பப்பு, நீ காலையில இருந்து குளிக்கவே இல்ல, போய் குளிச்சுட்டு வா போ. தலைவலி இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். சமந்தி, இந்த பையன் சும்மா இருமா. கண்மணி, கண்மணி அப்பா, மாப்பிளையும் உங்க அத்தையும் வந்திருக்காங்க, சீக்கிரம் வாமா. சரிப்பா, இப்ப வந்துருவா சம்பந்தி. டேய் என்னடா பண்ற நீ மாப்பிள, உட்கார், அசிங்கம் பண்ணாத. இல்லம்மா, டீச்சரு டீச்சருக்கு மரியாதை கொடுக்கணும்ல, அதான். மரியாதை மனசுல இருந்தா போதும். இந்தாமா வாங்கிக்க. எதுக்கு இந்த சம்பிரதாயம் எல்லாம்? சம்பிரதாயம் எல்லாம் தேவைதாமா, மரியாதை மனசுல இருந்தா மட்டும் போதாது, அடிக்கடி அதை வெளிப்படுத்தணும், அப்பதான் உறவு பலப்படும். வாங்கிக்கம்மா, வாங்கிக்க. மாமா, கல்யாண சாப்பாடு பிரமாதமா இருக்கணும். இது வரைக்கும் இந்த ஊர்லயே எவனும் இந்த மாதிரி ஒரு சாப்பாடு போட்டிருக்க கூடாது. அத நீங்க சொல்லணுமா மாப்பிள? அடுத்தவங்க கல்யாணத்துக்கு ஆரவாரமா சமைப்பேன். சொந்த பொண்ணு கல்யாணம், சாப்பிட்ட வாயி ஒரு வாரத்துக்கு வாழ்த்தாம விடாது, அதுக்கு நான் கேரண்டி. அதான் மாமா, என்ன மெனு கேட்டு போலான்னு வந்தேன். புது புது மெனுவா போட்டு அசத்தில மாப்பிள. அசத்தனும் அசத்தனும். இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத வரக்கூடிய எபிசோட் மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.